இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காற்றுக்கென்ன வேலி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னே வந்து மாறனை பார்க்கறது வந்து கோச் வந்தவர். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நேத்தே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல் ரன்னிங் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே மாறனால இந்த காலேஜுக்கே பெருமனு எல்லாத்தையும் கைத்தட்ட வேற சொல்கிறாரு சூர்யா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் அந்த கோச்சிங் கூட்டு நீங்களும் இங்கே இருக்கணும்னு சொன்னது நல்ல விஷயம். அது கைத்தட்டும் போது எல்லோரும் கைத்தட்டுறாங்க, அபியும் அனுந்தியும் கைத்தட்ட மாட்டாங்களாமா? என்ன ஒரு புள்ளாவளத்தை வச்சிருக்கானுன்னு மட்டும் பாருங்களேன். உடனே வந்து கட்டில ஒரு முறை முறைச்சோடனே சூர்யா முறைச்சோடனே கைத்தட்டுறாங்க. அப்புறம் பார்த்து ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் செலக்ட் ஆயிருக்காரு, நம்ம காலேஜுக்கே பெருமைங்கிறதெல்லாம் சொல்லி அவர் வந்து நீ ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற, நல்லா ட்ரெயின் பண்ணு, கண்டிப்பாக வந்து படிப்பு விடக்கூடாதுங்கும் போது அவர் படிப்பெல்லாம் எனக்கு படிப்பு சொல்லி தந்துடுவா சாருங்கிறாங்க. உடனே சூர்யா வெண்ணிலா ஒரு தூரம் பார்த்து தீரப்புணிஞ்சுக்கிறாரு. இது நடந்து முடிஞ்சு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா வெண்ணிலா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு கங்கராட்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறமா அபிகிட்டையும் ஆனந்திகிட்டையும் தெளிவாக சொல்கிறாங்க, என்னென்னா பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம், இல்லை யார் வேணால் சம்பாதிச்சிக்கலாம், அது உங்கள்கிட்ட இருக்க பணம் உன் பணம் கிடையாது, உங்கள் அப்பா வீட்டு பணம், ஆனால் நீ எதையுமே பண்ணதில்லை, திறமை அப்படி கிடையாது, திறமையோடு வந்து மாறன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான், நீ நினச்சா கூட இந்த இடத்துக்கு வர முடியாதுங்கிறத சொல்லிடுறாங்க. பல்லார் பல்லார் பல்லாருன்ட்டு அதில் மற்றவங்க எல்லோரும் கிண்டல் பண்ண இவங்க ரெண்டு கோடி முகமே இதாகிடுச்சு. இப்போ தான் நம்மக்கிட்ட வரமாட்டானுங்கன்னு நினச்சோம், நம்ம மேலேயே தலைமையிலேயே ஆடுறானுவே அப்படிங்கிற மாதிரி நிலமையில அதுங்க ரெண்டும் இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்து மாதவன் வந்து பண்ணுறது ஏதோ தப்பாக தெரியுது, அந்த போலீஸ் வந்து ஃப்ரெண்டு மாதிரி தெரியல, இவர் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு, அது இவங்க ஊருக்கு போயிட்டு வந்தப்புறம் தான் அப்படிங்கிறத சௌமியா டைரெக்டாக கேட்க, மாதவன் ஏதோ பொய்யெல்லாம் சொல்கிறாரு, ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு அப்படி இப்படின்ட்டு, எல்லாம் நீங்கள் எங்கேயுமே போகிறான்னு தெரியும், நான் என்ன எதுக்காக பயப்படுறீங்க அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. இந்த பக்கம் சூர்யா வந்து இந்த வெண்ணிலா கூட பேசினது, வெண்ணிலா வந்து ஏன் பெரிய மாட்டை அப்படி பேசினா அப்படின்னு அதையே யோசிச்சு உட்காந்துருக்காரு ஹால்லையே. அபியும் ஆனந்தையும் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பானு ஷியாமலா எல்லாருமே அதை யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்து ஒருவேளை எதுவும் அத்தங்க பெரிய தங்க காலேஜுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஷியாமலா. அதுக்கு உடனே அபி உடனே வந்து அது எங்கள் பெரியம்மா என்ன பெரிய தப்பு பண்ண போகிறாங்க, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு பேசின உடனே பானு திட்டி விட்டுறாங்க, சும்மா அருந்தவாள் மாதிரி துள்ளாத அப்படின்ட்டு. உடனே அவனே எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க, ஏதோ பிரச்சனை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி உள்ளே வந்து எல்லாம் அந்த சாரதாவால் தான் வீடே இளவு வீடு மாதிரி ஆகிடுச்சு, நீ எப்போ பார்த்தாலும் இளவு உனக்கு தூக்கி போட யாரும் வரமாட்டாங்க இப்படியாவது அந்த அம்மா பேசுகிறாங்க. பேசிட்டு உடனே தோளில் கை போட்டு உடனே என்னை வந்து ஒன்றை வந்து என்கிட்ட வந்து பிரிச்சிருவேன் அவன் சவால் விட்டு போனான் அப்படிங்கிறாங்க. அவங்க யார், நாங்கள் ஏன் அவங்க பின்னாடி போக போகிறேன்னு இவங்க பேச, ஷியாமலாவும் பானு இந்த அம்மா இந்த அக்கா அதெல்லாம் சொல்லாத அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, இது புழுகுது அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க, அதையும் அபி அவங்க அம்மாவையும் பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்சதோட அபியும் ஆனதையும் புதுசாக ஒரு பிளான் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. இவர் கால் பண்ணாங்க சாரதா அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவனும் வெளில போகிறாரு. அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் அபி ஆனந்தியுடைய வளர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பெறும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.